கடந்த ஒரு வாரமாகவே உலக நாடுகளில் இருக்க பலரும் தாய்லாந்து குகையில் மாட்டிக்கிட்ட 12 சிறுவர்களை பற்றி தான் பேசிட்டு வராங்க. இந்த சிறுவர்கள் எப்படி சிக்கினாங்க, எப்படி இவங்களை மீட்டாங்க என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன மாதம் 23ஆம் தேதி 12 சிறுவர்கள் மற்றும் அவங்க பயிற்சியாளர்னு 13 பேர் தாய்லாந்தில் இருக்க தாம்லுவாங் குகையை பார்க்க உள்ளே போயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கனமழை பெஞ்சிருக்கு. இதனால் 10 கிலோமீட்டர் நீளம் இருக்க குகையில் தண்ணீர் வெள்ளமாக புகுந்திருக்கு. இதனால் சுற்றுலாவுக்கு வந்த சிறுவர்கள் மற்றும் பயிற்சியாளரால் குகையை விட்டு வெளியே வர முடியல. இதனால் 2 வாரமாக வெளியே வர முடியாமல் உணவும் இல்லாமல் நீரும் இல்லாமல் தவித்திருக்காங்க. குகைக்கு வெளியே சிறுவர்களோட பெற்றோர் கண்ணீரோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. 18 நாட்களாக மீட்பு பணி வீரர்கள் போராடி சிறுவர்களை காப்பாற்றினாங்க. 18 நாட்களாக எப்படி மீட்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூன் 23ஆம் தேதி தாய்லாந்தில் இருக்க லுவாங் குகையில் 11 வயதுலேருந்து 16 வயதுடைய 12 சிறுவர்கள் மற்றும் அவங்களோட பயிற்சியாளரோட சுற்றுலாவுக்கு போயிருக்காங்க. கனமழை பெஞ்சதால் குகையிலேயே சிறுவர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால் இவங்களை மீட்க மீட்பு பணி வீரர்கள் டீடே என்ற ஆப்ரேஷனை தொடங்கினாங்க. இதனால் மீட்பு பணி வீரர்கள் சிறுவர்களை மீட்க குகைக்குள்ளே போனாங்க. ஜூலை 2ஆம் தேதி பிரிட்டிஷ் குகை மீட்பு வீரர்கள் சிறுவர்களும் பயிற்சியாளர்களும் குகைக்கு உள்ள 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதை கண்டுபிடிச்சாங்க. ஜூலை 6ஆம் தேதி தாய்லாந்து கடற்படையில் தேர்ச்சி பெற்ற வீரர் சமன் குணன் குகையில் சிக்கிய சிறுவர்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுக்க உள்ளே போயிருக்காரு. கொடுத்துட்டு வெளியே வரும்போது இவருக்கு ஆக்சிஜன் தீர்ந்து இறந்துட்டு இருக்காரு. ஜூலை 8ஆம் தேதி காலை 10 மணிலிருந்து மாலை 5:45 வரை போராடி இருக்காங்க. இதனால் 4 சிறுவர்களை மட்டும் வெளியே கொண்டு வந்தாங்க. ஜூலை 9ஆம் தேதி இன்னும் 4 சிறுவர்களை மீட்டாங்க. ஜூலை 10ஆம் தேதி இன்னும் கூடுதலான மீட்பு பணி வீரர்களை பணியில் ஈடுபடுத்தினாங்க. இதனால் உள்ளே இருந்த மீதி 5 பேரையும் பத்திரமாக வெளியே கொண்டு வந்தாங்க. இந்த ஆபத்தான குகையில் ஆக்சிஜன் சிலிண்டரை பயன்படுத்தி பத்திரமாக மீட்பு பணி வீரர்கள் சிறுவர்களை மீட்டிருக்காங்க. இவங்களுக்கு பல்வேறு தரப்புலேருந்து பாராட்டு குவிந்துட்டு வருது. இந்த மீட்பு பணி வீரர்களுக்கு உங்கள் வார்த்தை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.